பிக் பாஸ் சீசன் த்ரீயில டே சிக்ஸோட அன்சீன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மீரா அவர்கள் பேசியிருப்பாங்க இல்லையா லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்கில் அது தான் அன்சீனாகவே இருந்தது நேற்று எபிசோடில் அதில் மீரா அவர்கள் மூணு கேள்விக்குமே பதில் சொன்னது அன்சீன் ஆன் டிவியில் இடம்பெற்றுருக்கு மீரா அவர்கள்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி உடைக்கப்பட்ட உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது மீராவோட அப்பா அம்மாவை பற்றி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது அப்பா இறந்ததுக்கு பிறகு அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிருச்சு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க இரண்டாவதா உங்களால் மறக்க முடியாத நாள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கும் அப்பா இறந்து போனனால தான் என்னால் மறக்க முடியாது நான் கெரியர் கெரியர்னு போயிட்டு இருந்தேன் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது கூட நான் நம்பலை அதன் பிறகு என் தம்பி ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ப்ளட் லாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது போல் சொன்னாங்க அதன் பிறகு நான் இங்கே வந்து டாக்டர் எவ்வளோ மணி நேரம் ஒரு உயிரோடு இருப்பார்னு தான் கேட்டேன் அம்மாட்ட வந்து நான் அப்பா இறந்துருவார் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிறது போல் கேஷுவலாக சொன்னேன் அம்மா இருந்துட்டு என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாங்க மூன்றாவதாக உங்கள் கணவன் அல்லது மனைவிமார்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐந்து வருடத்துக்கு முன்னாடி அப்பாவால் தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிறது போல் மீரா பதில் அளிச்சிருந்தாங்க இந்த மூணு கேள்விக்குமே அப்பா சென்டிமெண்ட்டையே மீரா அவர்கள் கடைப்பிடிச்சிருந்தாங்க அப்பா 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 அப்படிங்கிறது மட்டுமே அவங்க சுற்றி சுற்றி பேசியிருந்தாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஸ்டோரியில் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அந்தளவுக்கு ரியாக்ஷன் பண்ணலை மீரா அவர்கள் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோடனே ஃபாத்திமா பாப்பு தவிர வேறு யாரும் கன்சோல் பண்ணுறது கூட போகல இப்படி அப்பா பற்றி இருக்கும் பொழுது ஹவுஸ்மேட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய மெசேஜையும் அவங்க கன்வே பண்ணிட்டாங்க அதாவது அவங்க அப்பா வந்துட்டு யார் சொல்கிறதையும் கேட்காத உனக்கு எப்போ அது கரெக்டுன்னு தோணுதோ அப்பா மட்டும் மாற்றிக்கோ அது வரைக்கும் யார் சொல்கிறதையும் கேட்காத அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்லியிருக்கிறதாகவும் அதை தான் இன்றைக்கு வரையும் கடைபிடிச்சிட்டு வரதாகவும் மீரா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதாங்க டே சிக்ஸோட அன்சின் மேலும் இது போன்ற பிக் பாஸ் குறித்த சுவாரஸ்யமான தகவலுக்கு சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்